ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் பணம் பொருள் பெறுவதற்கு எந்த கோயில் செல்ல வேண்டும் மற்றும் வீடு இன்பம் பொருள் அறம் 12 ராசி இருக்கு எப்படி என்பது தலைப்பு. முதல்ல பணம் தான் முக்கியம் வாழ்க்கையில். இப்போ பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், எல்லா கஷ்டமும் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில். அதுக்காக எல்லாத்துக்குமே நல்லது நடந்துடும் சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே கெட்டது நடந்துடும் சொல்ல முடியாது. கர்மவினை என்ன இருக்கோ அதை நடந்தே தீரும். சும்மா சொல்லிட்டா பத்தாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பொருள் பெறுவதற்கு அதுக்கு ஒரு கதை. ஸ்ரீ திருஞான சம்பந்த பெருமான் திருவாவடுதுறை சிவபெருமான் கோயிலுக்கு வருகிறார். இது அந்த காலத்தில் நடந்தது. இவரது தந்தையார் யாகம் செய்ய பொருள் வேண்டினார். உடனே ஸ்ரீ திருஞான சம்பந்தரும் திருவாவடுதுறை உரையும் எந்தையின் அடித்தளங்களே அந்தமில் பொருள் என்று எண்ணி ஒரு பதிகம். அப்போ அந்த பதிகத்தை வந்து சும்மா ஒரு 4 வரி சொல்லிடுறேன். திருச்சிற்றம்பலம் திருவாவடுதுறை சுலோகம் காந்தார பஞ்சமம் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதேவேன் கடல் தனில் அம்முதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதென்று எமக்கில்லையே அதுவே உன்னது இன்னருள் ஆவடு துறையரனே. இந்த பொருள் பெறுவதற்கு முதல்ல வந்து கணபதியை நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுக்கு பண கஷ்டம் இருந்தால் நீங்க ஒன்றுன்னு சொன்னா, பகவானே எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த காரியத்துக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை கட்டி வச்சுட்டு இந்த பதிகத்தை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுக்கு பணம் தந்தருள்வார். இது கிரக ரீதியை பற்றி சொல்ல வேணுங்கிற அவசியமே இல்லை. திருஞான சம்பந்தரே இதை செஞ்சு அவருக்கு பணம் வந்தது. எல்லா விதமான யாகமும் நடத்தினார். நம்பிக்கையோடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பணப்பிரச்சனை தீரும். பணம்தான் உலகில் பெரியது என்று ஆகிவிட்டது. வரக்கூடிய காலங்கள் உண்மை நேர்மை சத்தியம் இதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் உண்மையான ஒரு பக்தி, உண்மையான ஒரு இது. செய்து பாருங்கள், பணம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அதாவது வந்து திருவாவடுதுறை ஸ்ரீ சிவபெருமானுக்கு நமஸ்காரங்கள் என்று சொல்லி ஒரு காணிக்கை எடுத்து கட்டி வையுங்கள். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த பதிகத்தை தமிழ் பதிகம்தான், எளிய பதிகம். நீங்கள் பாடினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக பணப்பிரச்சனை தீரும். ஏன்னா ஒரு நாள் படிச்சுடனே தீர்ந்துருமுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. வாழ்க்கையே நம்பிக்கை தான், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்போ வந்து பண கஷ்டம் கட்டாயமாக தீரும். சரி, நீங்கள்லாம் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, வீடு இன்பம் பொருள் அறம் 12 ராசினருக்கு எப்படி? ஜோதிடத்தில் சொல்லப்படும் 12 ராசிகளே பல்வேறு வகைகளாக பிரித்துள்ளனர். 1, 4, 7, 10 கேந்திர வீடுகள் என்றும், 1, 5, 9 வீடுகளை திரிகோண வீடுகள் என்றும், 2, 5, 8, 11 வீடுகளை பணபர வீடுகள் என்றும், 3, 6, 9, 12 வீடுகளை அவோகலியம் என்று கூறப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்திலே. இந்த ராசிகளை ஆண் பெண் ராசிகள் என்றும், சரம் ஸ்திரம் உபயம் என்றும், நெருப்பு நிலம் காற்று நீர் என்றும், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு திசைகள் எனவும், தாது மூலம் ஜீவன் என்றும், சத்துவகுணம் தாமசகுணம் ரஜோகுணம் என்று விதவிதமான குண அடிப்படையில் பிரித்துள்ளனர். இவை தவிர இன்னொரு பிரிவும் உள்ளது. இது திருவோண அடிப்படையில் உள்ளது. அதாவது ஒவ்வொரு பிரிவு வீடுகளும் அதற்கு 5வது ராசியுடன் கூட்டு சேர்கின்றன. அந்த வகையான வீடுகள் என்ன என்பதை பார்ப்போம். தர்ம வீடுகள், இது லக்னம் அல்லது ராசிக்கு
ஒன்னாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் வீடுகள் அடங்கும். ஒன்னாம் வீடு என்பது ஜாதகரையும், அஞ்சாம் வீடு என்பது அவரது சிந்தனைகளையும், ஒன்பதாம் வீடு என்பது தர்மம் தெய்வ நம்பிக்கையும் குறிக்கிறது. எனவே இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதாம் வீடுகளை தர்ம வீடுகள் என்று கூறுகின்றனர். அர்த்த வீடுகள், இந்த வீடுகள் ரெண்டு ஆறு பத்தாம் வீடுகள். ரெண்டாம் வீடு பணப்புழக்கத்தையும், ஆறாம் வீடு வேலைக்கு செல்வதையும், பத்தாம் வீடு சொந்த தொழில் மற்றும் கௌரவத்தையும் குறிக்கிறது. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பதால் ரெண்டு ஆறு பத்தாம் வீடுகளை அர்த்த வீடுகள் என்று கூறுகின்றனர். காம வீடுகள், லக்னம் ராசிக்கு மூணு ஏழு பதினொன்றாம் வீடுகளை காம வீடுகள் என்ற கணக்கில் சேர்த்துள்ளனர். மூணாம் வீடு வீரியத்தையும், ஏழாம் வீடு கலசத்தையும், பதினொன்றாம் வீடு உபயகலத்தையும் எக்ஸ்ட்ரா கலத்திரத்தையும் குறிக்கிறது. சரி, இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறோம். எந்த ஒரு ஜாதகத்திலேயே இருந்தாலும் மூணாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் இடத்ததிபதி சேர்ந்திருந்தார்னா அது கொஞ்சம் நெறி தவறக்கூடிய ஒரு அமைப்பாகும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது உண்மை ஜோதிடத்திலே. தப்பாக நினைக்காதீர்கள். அதாவது வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் சில விரதங்கள், பெண்களாக இருந்தால் சந்தோஷி மாதா விரதம் பிடிங்கோ, ஆண்களாக இருந்தால் கிருத்திகை விரதம், இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னு சொல்லி செஞ்சோன்னா அந்த மாதிரி தோஷங்கள்லாம் வராது. ஏன்னா அந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்ததுன்னா நெறி தவற செய்யும். அதாவது வந்து மூணு பன்னெண்டுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு இது, அவங்க செயற்கை பார்வை இருந்தால் போதும். அதில் ஏதாச்சும் குறை நான் சொல்லது குறை இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க, நான் பதில் சொல்கிறேன் அதுக்குண்டான ஆதாரத்தை வச்சு. மோட்ச வீடுகள், நாலாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடுகள் இடம்பெறும். நாலாம் வீடு என்பது நம்பிக்கைகளையும், எட்டாம் வீடு என்பது நமக்கு ஏற்படும் திடீர் துன்பங்களிலிருந்தும் பாடம் கற்று தெய்வ நம்பிக்கையை பெற எத்தனிப்பதையும், பன்னெண்டாம் வீடு என்பது உலக துயரங்களில் விடுபட தெய்வத்தின் பாதம் பற்றிக்கொள்ளும் இறைத்தேடலையும் குறிக்கும். நாலு எட்டு பன்னெண்டாம் வீடுகள் விட்டு விலகுதல் என்னும் விடுதலை, அதாவது வாழ்வில் விடுதலை எண்ண வைப்பதால் அவை மோட்ச வீடுகள் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு பிரிவு வீடுகளும் அதன் அஞ்சாம் வீட்டில் இணைந்துள்ள அமைப்பு என்று பார்த்தோம். அவ்வாறு அமையும் அவர்களில் ராசி நட்சத்திர அதிபதிகள் எனும் சாரநாதர்கள் ஒன்றாகவே அமைவது கவனிக்கத்தக்கது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இப்போ மூணு மூணு வீட்டுக்கு அந்த இதை வந்து நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. லக்னத்துக்கும் சொல்லணும், ராசிக்கும் சொல்லணும். மேச ராசி மேச லக்னம், சிம்மராசி சிம்ம லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம். அந்த அமைப்புக்கு வந்து இப்போது எடுத்துக்கலாம். இப்போ பொதுவான ஒரு கருத்து, தர்ம வீடுகள், இவர்களின் தர்ம வீட்டில் சாரநாதர்கள் கேது பகவான், சுக்கர பகவான், சூரியன் என்றே அமைவர். கேது இயல்பிலே ஞானகாரகர், சுக்கிரன் சற்றே ஆடம்பரக்காரர் காசுக்காரகர், சூரிய பகவான் இயல்பாகவே பூர்வீகம் சம்பந்தப்பட்டவர். எனவே மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் தர்மத்தையே இயல்பையாக சற்று கர்வத்துடன் செய்வார்கள். அர்த்த வீடுகள், சார அதிபதிகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று அமைவர். அர்த்த வீடுகளில் சூரியன் செவ்வாய் என்று கர்வமான கடின உழைப்புக்கு சாரநாதர்கள் இருப்பதால் தங்கள் கடும் உழைப்பின் மூலம் தொழில் செய்து செல்வம் ஈட்டுவர். காம வீடுகள், இவற்றில் செவ்வாய் ராகு குரு எனும் சாரநாதர்கள் பங்கு பெற்றுள்ளனர். எந்த இடத்தில் ராகு இடம்பெற்றாலும் அந்த இடத்து செயல்களை எதிர்ப்பதமாக திருப்புவார். இங்கு செவ்வாய் எனும் வேகமான சாரநாதரும் இடம்பெற்றுள்ளார். இவர்கள் இருவரும் சேர்ந்து காமத்தினை கண்டபடி அலையவிட்டாலும் கூடவே இருக்கும் குரு கண்டித்து வழி தவறாமல் பார்த்துக்கொள்வர். மோட்ச வீடுகள், மேஷம் சிம்மம் தனுஷின் மோட்ச வீட்டில் குரு சனி புதன் எனும் சாரநாதர்கள் இடம்பெற்றுள்ளனர். சனி எனும் ஆயுள் கிரகம் திடீர் விபத்துகளை நிகழ்த்த, புதன் எனும் கிரகம் புத்தி கிரகம் துணை செய்ய, குரு எனும் தெய்வ கிரகம் உலக ஆசைகளை துறக்க வைக்கும். சரி, ரிஷபராசி ரிஷப லக்னம், கன்னிராசி கன்னி லக்னம், மகர ராசி மகர லக்னம், இவங்களுக்கு வந்து தர்ம வீடுகள், அர்த்த வீடுகள், காம வீடுகள், மோட்ச வீடுகள் பார்ப்போம். அப்புறம் இதுக்கு முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அந்த மாதிரி தர்ம வீடுகள், இவர்களின் சாரணாதர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய், சூரியனும் சந்திரனும் தெய்வ நம்பிக்கையை இறைவனின் இரு கண்கள் போல ஜாதகருக்கு கொடுக்க, செவ்வாய் பகவான் அவ்வப்போது நெற்றிக்கண்ணாக இருந்து அவர்களின் இறை நம்பிக்கையை குலைப்பார். எனவே இவர்கள் ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அதில் அவ்வப்போது சுணக்கம் ஏற்படும். அர்த்த வீடுகள், அர்த்த வீட்டு சாரநாதர்கள் செவ்வாய் ராகு குரு என வருவார்கள். இவர்களின் வருமானம் வரும் வழி பெரும்பாலும் குறுக்கு வழியாகத்தான் இருக்கும். தகிடித்தத்தம் செய்தாவது பணம் சேர்த்து விடுவார்கள். கூடவே குரு பகவான் சாரம் உள்ளது என கேட்டால் கொடுத்த லஞ்சத்தை வாங்கிக் கொள்வர். இவ்வளவுதான் பணம் வேண்டுமென்று அடம்பிடிக்காமல் சாரநாதர் குரு பகவான் பார்த்துக் கொள்வர். காம வீடுகள், எண்ணத்தை சொல்ல சனி பகவான் புத பகவான் என்ற அலிசாரநாதர்களுடன் ஒழுக்கத்துறைய குருவும் இருக்கிறார். இவர்கள் வீட்டில் ஏதாவது செய்து பிள்ளை பெறுவதே பெரிய விஷயம்.
இதில் மற்ற சமாச்சாரங்கள் பேசவே கூடாது. மோட்ச வீடுகள், இவற்றில் கேது பகவான், சுக்கர பகவான், சூரிய பகவான் என்ற சாரநாதர்கள் அமர்ந்துள்ளனர். இதில் கேது மட்டும் ஞானத்தை கொடுத்து மோட்ச வழியை தேடி வைப்பார். சாரநாதர் சுக்கிர பகவான் இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசையை தருபவர். சூரியனோ கர்வத்தை விட்டு இறங்கவே மாட்டார். எனவே ரிஷபம் கன்னி மகர ராசியினர் மோட்ச நிலையை கொஞ்சம் கொஞ்சம் தான் சிந்திப்பார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களது நல்லாதவர்களுடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி, வணக்கம்.